வணக்கம், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி எல்லோரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் முறுக்கு பண்ணி போட்டிருக்கேன். இதை பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், சூப்பரான முறுக்கு ரெடி. ஈஸியான முறையில் நம்ம பண்ணியாச்சு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. பாருங்க, இந்த அரிசி, இந்த கிளாஸ்க்கு நம்ம அரிசி எடுத்துக்கலாம். அரிசி ஒன்று என்றைக்கு அளந்தாலும் மேலே வரைக்கும் வச்சு அளக்கணும். இப்படி தலை தட்டி அளக்கக்கூடாது, மேலே வரைக்கும் வச்சு அளங்க. ரெண்டு, மூணு, நாலு டம்ளர் எடுத்துருக்கேன். நாலு டம்ளர் அரிசி நம்ம தண்ணி விட்டு கழுவி காய வச்சுக்கலாம். நல்லா கழுவி காயப்பட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு நல்ல கலராக கிடைக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் பண்ணுங்கள், நல்ல முறுக்கு மொறு மொறுன்னு நல்ல கலராக வரும் உங்களுக்கு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க, எப்படி காய போட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ அரிசி வந்து நம்ம வெயிலில் காய போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா ஒத்த ஒத்தியாக காய போடுங்க, நல்லா காஞ்சிரும். இப்படி நல்லா தள்ளி தள்ளி காய போட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். நல்லா காட்டன் துணியில் போடுங்க, சீக்கிரமாக உங்களுக்கு காஞ்சிரும். இப்போ வந்து முறுக்குக்கு நம்ம நாலு கிளாஸ் அரிசி எடுத்து கழுவி காய வச்சாச்சுங்க. காய வச்சு எடுத்துருக்கேன். இந்த கிளாஸ்க்கு நாலு கிளாஸ் எடுத்துருக்கேன். பாருங்க, இந்தளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல மாவு அரிசியாக வாங்கணும் நீங்கள் கடையில். வாங்கும்போது சொல்லி வாங்குங்க, முறுக்குக்குன்னு மாவு அரிசி தருவாங்க. முக்கால் டம்ளர் உளுந்து எடுக்கப்போ, முக்கால் டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேன். இதை லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து ஒரு அரை டம்ளர் பொட்டுக்கட்டில், இது வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்துருக்கேன். இது வந்து அரிசி கூட ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ உளுந்த வறுத்து இதில் போட்டு நம்ம திரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா வறுக்கக்கூடாது, செவக்க வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போதான் முறுக்கு நல்லா வெள்ளையாக வரும். இப்போ பாருங்கள், அந்த அளவுக்கு வறுத்தா போகிறோம். நல்லா நல்லா வறுத்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி கூட தட்டி வச்சுக்கலாம். உளுந்த நல்லா வறுத்து வச்சுங்க. நம்ம ஆட் பண்ணிடலாம் அரிசி கூட. நார வச்சு சக்கியில் நம்ம தெரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பக்குவமாக சேருங்க. முறுக்கு நல்ல வெள்ளை கலர்லேயும் கிடைக்கும், மறு மறுப்பாகவும் இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். திரிச்சிட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். முறுக்குக்கு வந்து நம்ம மாவு திரிச்சிட்டு வந்தாச்சுங்க. இதை நான் சளிச்சு வச்சுருக்கேன். திரிச்சிட்டு வந்து இதில் ரெண்டு கப் மாவு நான் எடுக்க போகிறேன். ரெண்டு கப் மாவில் நான் முறுக்கு பண்ண போகிறேன். பாக்கி மாவை நான் தீபாவளிக்கு பண்ண போகிறேன். முறுக்கு எவ்வளோ வெள்ளையாட்டம் எவ்வளோ சாப்பிட்டா வருதுங்க, தான் நம்மளுக்கு ரெண்டு கப் மாவில் பண்ணி காட்டுதேன். முறுக்குக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து அரை ஸ்பூன் சீரகம் போட்டுருக்கேன், பெருங்காயத்தூள், எள்ளு கொஞ்சம் எடுத்துக்கிடுவேன், ஒரு அரை ஸ்பூன் எள்ளு. ஏன் மாவு எவ்வளோ மாவு எடுக்கல அதுக்கு தகுந்தபடி எள்ளு சீரகம்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு, ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நிறைய ஊற்றிடாதீங்க. இப்போ நெய்யை கொஞ்சம் நம்ம சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இங்கே எண்ணெய் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிடலாம், பட்டரை ஆட் பண்ணாலும் பண்ணிடலாம். நெய் ஊற்றினா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் முறுக்கு, அதனால தான் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றிருக்கோம், நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு புளி இதை குழம்பு வச்சு புரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பித்தளை குழல் தான் நம்ம எடுத்து பண்ண போகிறேன். இந்த மாதிரி குழலில் பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம அதில் உள்ள செல் இருக்கு பாருங்க, மூணு கண் செல், பொடி கண் தான். இந்த கண்ணை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இதில் மாவு வந்து நம்ம இப்படி உருட்டி வச்சு சேர்த்துக்கலாம். இந்த குழலில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுற்றி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பிளேட்டை ஒன்று நம்ம
எடுத்து கவுத்தி போட்டணும். நல்லா பிளெயினாக இருக்க பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம இப்போ சுத்த போகிறோம். இப்படி நம்ம அந்த மாதிரி சட்டாப்பை இதில் கூட சுத்தலாம். பாருங்கள், நான் ஒன்று சுற்றி காட்டுதேன். இப்போ மாவை எடுத்துகிட்டு கடைசியில் நம்ம இப்படி ஒட்டி விட்டுக்கணும். நல்லா உருந்துடும் ஓகேங்களா. சட்டாப்பையில் வந்து நம்ம இப்படி சுற்றியாச்சு. இது எப்படியே நம்ம போட்டுடலாம். என்ன பிளேட்லேயும் சுற்றி காட்டுதேன் பாருங்கள். இந்த மாதிரி கடைசியில் ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சு விடணும். இப்போ நம்ம அடுப்பில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க, நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடில் வச்சோன்னா சீக்கிரமாட்டு கருவிடும். பிளேட்டில் புளிஞ்சி வச்சு நம்ம இந்த மாதிரி கை வச்சு எடுத்து போட்டுக்கலாம். சூப்பராக வரும். கொஞ்சம் வேகட்டும். முறுக்கு வந்து நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. நல்லா வெள்ளை கலரில் முறுக்கு ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான முறுக்கு ரெடிங்க. இப்போ அடுத்தால இருக்க முறுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போடும்போது பார்த்து போடணும், கிளை தணைச்சி பொறுமையாக மெதுவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் கையில் தெரிக்காது. டப்புன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் தெரிச்சிடும். அதனால் பார்த்து போடுங்க. வேகட்டும் நல்லா, திருப்பி போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ முறுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சட்டியிலே புளிய போகிறோங்க. சட்டியிலே புளியிறது அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் சட்டிலையும் புளிஞ்சு ஊற்றலாம். கொஞ்சம் வேகட்டும், திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம அடுப்புலேயே புளிஞ்சு ஊற்றி எடுத்தாச்சு. சூப்பராகிட்டு வந்திருக்கு பாருங்க ஓகேங்களா. நல்லா வெந்துருச்சு. மிச்சம் இருக்க மாவை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். எல்லா முறுக்கும் நம்ம போட்டு எடுத்தாச்சுங்க. சூப்பராகிட்டு தீபாவளிக்கு முறுக்கு பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள். சூப்பராகிட்டு ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியான முறையில் பாருங்கள். சூப்பராகிட்டு தீபாவளி முறுக்கு ரெடி பண்ணியாச்சு.